ஹாய், திஸ் இஸ் ஜிப்ரான் ஹியர். சில சமயம் சில விஷயங்களை நாம் ஏன் பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. சில நேரங்களில் அது நமக்கு நல்லது இல்லைன்னு தெரிஞ்சிருந்தும் பண்ணிகிட்டு இருப்போம். அப்படி ஒரு நுணுக்கமான சிச்சுவேஷனையும் அது சார்ந்த பிரச்சனையை பற்றி தான் நான் இன்னைக்கு பேச போகிறேன். ஒருத்தர் ஒரு புது வீட்டுக்கு குடி வர்றாரு. அவருக்கு அந்த வீடும் அட்மாஸ்பியரும் ரொம்பவே பிடிச்சு போகுது. திங்ஸ் எல்லாம் அந்த வீட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆகி ஒரு வழியாக தூங்கலான்னு அவர் கண்ணை மூடும்போது தூரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. ஒரு நாய் கத்துற சத்தம் தான் அது. அந்த சத்தம் அவரை ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வைக்குது. அப்புறம் எப்படியோ கதவு ஜன்னல்லாம் அடைச்சி வச்சுக்கிட்டு அவரும் தூங்குறாரு. ஆனால் மறுநாள் ஆகியும் அந்த நாய் கத்துற சத்தம் மட்டும் நிற்கவே இல்லை, விடாமல் கத்திக்கிட்டே இருக்கு. இதை எப்படியாவது சரி பண்ணி ஆகணும்னு நினச்சா அவரு நாயோட சத்தம் கேட்ட அந்த திசையை நோக்கி போறாரு. அங்கே ஒரு வீட்டில் ஒருத்தர் உட்காந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு. அவர் தான் அந்த நாயோட ஓனர்னு நம்ம வீட்டுக்கார் அவர்கிட்ட போய், சார், இந்த நாய் நேத்துல இருந்து கத்திக்கிட்டே இருக்கு, என்ன பிரச்சனைன்னு தெரியல, கொஞ்சம் அதுக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ணுங்களேன்னு சொல்றாரு. அதை கேட்ட அந்த நாயோட ஓனர், என் நாய் கத்துறதுக்கான காரணம் என்னன்னு நேத்தே கண்டுபிடிச்சிட்டேன். அது ஒரு ஆணிக்கு மேல தெரியாம உட்கார்ந்துருச்சு. அந்த ஆணி அதோட வயிற்றுல குத்துனதுனால அந்த வழியில தான் அதை அழுத்துக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்குன்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாக்கான நம்ம புது வீட்டுக்காரரு, அதான் ஆணி வயிற்றுல குத்துதே, அப்புறையே அந்த நாய் அதே இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு, அங்கிருந்து எந்திரிச்சு வந்துட வேண்டிதானு கேக்குறாரு. அதுக்கு அந்த நாயோட ஓனரு, அது அந்த நாய் ரெகுலரா உட்கார்ற இடம், அங்கதான் ஆணி இருந்திருக்கு, அது எப்பவும் போல அங்க உட்காரவும் ஆணி குத்தி இருக்கு, அது எப்பவும் உட்கார்ற இடமா இருக்கிறதுனால அது அங்கிருந்து எந்திரிச்சு வரமாட்டேங்குது. மேபி இப்போ அதுக்கு அந்த அளவுக்கு வழி இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா வழி எல்லாம் மீறி போகும்போது வேற வழி இல்லாம அதுவாவே அந்த இடத்த விட்டு நகர்ந்து வந்துடும், அப்பதான் அதோட புண்ணுக்கு மருந்து போட முடியும்னு சொல்றாரு. இப்படி தாங்க நாமளும் ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், பிடிக்காத பாஸுக்கு கீழே வேலை செய்கிறதாகட்டும், நமக்கு மரியாதை கொடுக்காத இடத்துல ஃபார்மாலிட்டிக்கு போய் உட்காந்துட்டு வர்றதாகட்டும், பிடிக்காத விஷயங்களை, கம்ஃபர்டபுள் இல்லாத விஷயங்களை கடனுக்கேன்னு செஞ்சுட்டு இருப்போம். இதனால யாருக்கு என்ன லாபம்? சொல்லப்போனா நமக்கு தான் நஷ்டம். ஒரு விஷயம் நம்மளை காயப்படுத்துதுன்னு நமக்கு நல்லா தெரிஞ்சிருந்தும் நாம் எதுக்காக அதையே தொங்கிட்டு இருக்கணும்? இட்ஸ் ஓகே டு டிக்ளேர் தட் யூ ஆர் நாட் ஓகே. இட்ஸ் கம்ப்ளீட்லி ஓகே டு மூவ் ஆன் ஃப்ரம் த திங்ஸ் தட் மேக் யூ அன்கம்ஃபர்டபுள். கொஞ்சம் பொறுத்துக்குவோம் தாங்கிக்குவோன்னு மட்டும் நினச்சி அதையே ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. அப்புறம் வலியோட வாழ்றதுங்கிறது உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாகவே ஆகிடும். வலி இல்லாத வாழ்க்கைனா என்னன்னே தெரியாமல் போயிடும். ஸோ வாங்க, காயப்படுத்துகிற இடத்துல இருந்து, காயப்படுத்துகிற மனுஷங்க கிட்ட இருந்து வெளியே வாங்க, தைரியமாக வாங்க, கம்ப்ளீட்டாக வாங்க. காலம் உங்கள் காயங்களுக்கு மருந்து போட்டு கவலை இல்லாமல் பார்த்துக்கும். உன் வாழ்க்கை உன் கையில்.